ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் J7 ப்ரைமுக்கும் லெனோவோ கேசிஸ் பவருக்கும் நான் வந்து வீடியோ பண்ணிடுவேன், அதாவது ஸ்பீட் டெஸ்ட் கம்பேரிசன் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட சிமிலராக சேமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டையுமே நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், சாரி 8 மந்த்ஸாக கிட்டத்தட்ட கேசிஸ் பவரை என்னோடய ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வாங்கி 1 வீக் ஆகுது. ஸோ எது ஸ்பீடாக இருக்குங்கிறத பார்ப்போம். ஸ்னாப் ட்ராகன் 435ஆ இல்லை எக்ஸினோஸ் 7785 சாம்சங் ப்ராசஸர் ஸ்பீடாக இருக்கான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 3, 2, 1 கோ. ஸோ ஆன் பண்ணி வைப்ரேஷன் மோடில் பார்க்கும்போது லெனோவோ கேசிஸ் பவர் வந்து வைப்ரேஷன் மோடில் ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ சாம்சங் இப்போ ஆன் ஆகிட்டுருக்கு. சாம்சங் கொஞ்சம் லேட்டாக தான் வைப்ரேஷன் மோடை ஸ்டார்ட்அப் பண்ணிச்சு. ஸோ என்ன எது ஃபஸ்ட்டு வருதுங்கிறத தெரியல. ஸ்னாப் ட்ராகனா எக்ஸினோஸ் வருமானங்கிறது இப்போ நமக்கு தெரிய போகுது. பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் தான் இதில் வின்னர், அதாவது சாம்சங் J7 Prime. இது புது ஃபோனுங்கிறனால ஸ்பீடாகவும் இருக்குது. நிறைய ஆப்ஸும் நான் இன்ஸ்டால் பண்ணி 1 வீக்காக என்னோடய செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ப்ரைமரி ஃபோன் இன்னும் டேக்கிங் எடுத்துக்குது, டைம் டேக் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகுது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராக்சிமிட்டி சென்சார் எரியுறத நீங்கள் பார்க்கலாம். கேசிஸ் பவரில் அந்த வீடியோவில் ப்ராக்சிமிட்டி சென்சார் அந்த கேமராவில் ரீட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் அன்லாக் இட். ரெண்டுமே அன்லாக் பண்ணியாச்சு. ரெண்டுமே சேம் சாஃப்ட்வேர் வெர்ஷனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். ஆன் ஆன பிறகும் சாம்சங் வந்து ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஒரே சாஃப்ட்வேர் வெர்ஷனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் 7.0 நியூ கேட்டில் தான் ரெண்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபோன். 3, 2, 1 கோ. ரெண்டுமே சேமாக தான் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு தி மெசேஜஸ். 3, 2, 1 கோ. சாம்சங் எக்ஸினோஸ் ஃபாஸ்ட்டாக இருந்துருச்சு, ஸ்பீடாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீஸ் ஆர் த ஆப்ஸ் ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். லெட்ஸ் கோ டு தி சப்வேஸ் ஆஃப் அ தேர்ட் பார்ட்டி கேமிங் ஆப் கோ. பார்த்தீங்கன்னா சப்வேஸ் ஆஃப் சாம்சங் லீடிங் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ரெண்டுமே டைம் லேக் ஆகத்தான் செய்து. சாம்சங் வந்துருச்சு. லெனோவோ கேசிஸ் பவர் டேக்கிங் டைம். இட் இஸ் கோயிங் டு பி ஓ மை காட், ஸ்னாப் ட்ராகன் 435 பீட் தி எக்ஸினோஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸரை தேர்ட் பார்ட்டி கேமிங் ஆப் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் பீட் பண்ணிருச்சு. அது எப்படின்னு தான் தெரியலை. ஸோ அது நெக்ஸ்ட்டு கேமிங் ஆப்பில் பார்க்கலாம். இதில் தோற்று போனாலும் பின் அவுட் கேமிங்கில் எது ஜெயிக்கும் பார்ப்போம். ரெடி 3, 2, 1 கோ. ஓ, இந்த கேமிங்கில் பார்த்தீங்கன்னா பின் அவுட் கேமிங்கில் சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸர் ஜெயிச்சிருச்சு. நெக்ஸ்ட் கேமிங் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் நான் ஸ்மாஷ் ஹீட். ரெடி 3, 2, 1 கோ. ரெண்டுமே டைம் லேக் ஆகுது.
கிட்டத்தட்ட சாம்சங் பீட் பண்ண ட்ரை பண்ணிச்சு, பட் கேசிஸ் பவரோட ஸ்னாப் ட்ராகன் 435 ப்ராசஸர் ரெண்டு கேமில் லீடிங்கில் இருக்குது. சாம்சங் எக்ஸினோஸ் இஸ் ட்ரைங் டு கெட் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமை பார்ப்போம். ரெண்டுலுமே என்னுடைய ப்ரொஃபைலில் தான் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக தான் வந்துச்சு. ஸோ லெட்ஸ் செக் அவுட் மை ப்ரொஃபைல். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. லெட்ஸ் செக் அவுட் திஸ் கே அண்ட் கொடுக்கும். ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே சேம் லாகின், பட் கேசிஸ் பவர் இஸ் ஸ்க்ரோலிங் ஃபாஸ்டர் தென் தி சாம்சங். லெட்ஸ் ஸ்க்ரோல் ஃபாஸ்ட். கேசிஸ் பவர் இஸ் ஸ்க்ரோலிங் ஃபாஸ்ட். ஓகே, லெட்ஸ் கெட் இட் டு தி ஃபேஸ்புக். ரெடி, 3, 2, 1, கோ. நான் லேட்டாக சாம்சங்கில் ப்ரெஸ் பண்ணானோ, சாம்சங் டேக்ஸ் த லீட்ஸ். லெட்ஸ் செக் அவுட் மை தி ப்ரொஃபைல். செக் அவுட் சாம்சங். லேட்டாக நான் கிளிக் பண்ணானோ, சாம்சங் நான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. கேசிஸ் பவர் டைம் லேக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகுது ப்ளே ஸ்டோர். ரெடி, 3, 2, 1, கோ. ஸ்னாப் ட்ராகன் 835 wins. Let's get into the YouTube. 3, 2, 1, go. Again, Lenovo cases power takes the lead. Let's get into the another Google search engine. Ready, 3, 2, 1, go. So, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஸ்டோரிஸ் ரீட் பண்ணனால ஸ்டோரிஸ் காட்டல. ரெண்டையும் ஒரே நேரத்தில் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். 3, 2, 1. ரெஃப்ரெஷனில் சாம்சங் டேக்ஸ் த லீட். கேசிஸ் பவர் இஸ் லேக் இன் தி டைம். லெட்ஸ் செக் அவுட் தி 2 ஆப்ஸ் கேமரா. ரெடி, 3, 2, 1, கோ. கேசிஸ் பவர் டேக்ஸ் த லீட் அகெயின். ஸ்னாப் ட்ராகன் 845 processor take the lead. So let's check out the browsing speed of these two apps. இதோட browsing speed நம்ம ரெண்டு இதுலையும் பார்க்கலாம். Official site ready, 3, 2, 1, go. Still loading. And then Casey's power takes the leads, but Samsung is still struggling to refresh the page. So, இப்போ நீங்கள் பார்த்த எல்லா கேம்ஸும் சிமிலர் தான், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். லெட்ஸ் ஸ்டாக் கேமை செக் அவுட் பண்ணி பார்ப்போம். ரெடி, 3, 2, 1. ஓப்பன் பண்ண ஆப்ஸ் எல்லாத்தையும் பேக்ரவுண்டில் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து போச்சுரா, ஒன்று போச்சுரா, ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க போகிறோம். ரெடி, ஃபோன் ரெஃப்ரெஷ் ஆகலை. மெசேஜிங் சாம்சங் ரெஃப்ரெஷ் ஆகுது. ஏபிசியோட கிளிக் பண்ணிட்டேன். சப்வே சப்பர் ஸ்டில் அப்படியே தான் இருக்குது கேசிஸ் பவரில். பட் சாம்சங் எக்ஸினோஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ரீஃப்ரெஷ் ஆகுது. இது ஏன் அப்படின்னு தெரியல. நம்ம கொஞ்சம் நேரம் கேம் விளாடுவோம். ஓடுறா ஓடுறா. ஸோ லெட்ஸ் கெட் அவுட். ஸ்மாஷ் ஹிட் பார்ப்போம். ஸ்மாஷ் இன்னொன்று பின் அவுட் பார்ப்போம். பின் அவுட் சேமாக தான் இருக்கு. ஸ்மாஷ் ஹிட் பார்த்தீங்கன்னா சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸரில் திரும்பவும் ரெஃப்ரெஷ் ஆகுது. கேமிங் தேர்ட் பார்ட்டி கேமிங் ஆப்ஸ் திரும்பவும் ரெஃப்ரெஷ் ஆகுது, ஏன்னு தெரியலை. பட் கேசிஸ் பவரில் அப்படியே நிற்கிது. ஸோ அடுத்து பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஃபேஸ்புக் எப்படி இருக்குது, ரெஃப்ரெஷ் ஆகுதா என்னென்னு ப்ரொஃபைல் இருந்து செக் பண்ணலாம். 3, 2, 1, go. ஃபேஸ்புக் ஸ்டில் அப்படியே தான் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் பார்க்கலாம், ப்ளே ஸ்டோர் அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கூகுள் அசிஸ்டண்ட் எப்படி ரெண்டு ஃபோன்லேயுமே ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெடி, 3, 2, 1, go. வாட்ஸ் த வெதர்? ஸோ இப்போ நீங்கள் அந்த வாய்ஸோடைய ஸ்பீடை பார்த்தீங்கன்னா, கேசிஸ் பவரில் மிகவும் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. சாம்சங் எக்ஸினோஸ் அதாவது சாம்சங் ஜே7 ப்ரைமில் ரொம்ப லேக் ஆகுது. ஸோ இதை நம்ம கொடுத்து பார்ப்போம். 3, 2, 1, go. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது சேமாக வருது, பட் வாய்ஸ் ரெகக்னேஷன் பண்ணும்போது சாம்சங் வந்து லேக் ஆகுது, கேசிஸ் பவர் அப்படியே ஸ்பீடாகவும் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னொன்று கேட்டு பார்ப்போம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெண்டு ஃபோனுமே பெட்ரு ஃபோனு தான் சொல்லுவேன், பட் இந்த ஃபோன் வந்து இந்த ஃபோனோட 2000 அதிகமானது. அதாவது இந்த ஃபோன் 10,000, நான் வாங்கும்போது 12,000 கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10,000 ருபீஸ், பட் சாம்சங் J7 ப்ரைம் 14,500 ருபீஸ், ரொம்பவுமே அதிகம். பட் ஸ்க்ரீனுக்கு தான் இதுக்கு காசு அதிகம்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் கேமரா, ரெண்டுமே சேம் தான், பட் ப்ராசஸர் தான் டிஃப்ரெண்ட். இதில் ஹைப்ரிட் ஸ்லாட் கிடையாது, இதில் ஹைப்ரிட் ஸ்லாட். ரெண்டுமே ஒரே வெர்ஷன்ஸில் தான் வருது. ஸோ இதுக்குமே ஓரியோ அப்டேட் இருக்குன்னு சொல்கிறாங்க, இதுக்கும் ஓரியோ அப்டேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரியோ அப்டேட் வந்த உடனே அதில் ஒரு வீடியோவும், ஓரியோ அப்டேட் அதுக்கப்புறமும் ஒரு வீடியோவும் பார்ப்போம். ஸோ அது பார்க்குற வரைக்கும் பீஸ் அவுட்.